தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். நவரசால வந்து நீங்க பஸ் மெயினா வச்சு ஒரு படம் எடுக்கிறதா இருந்துச்சு இல்லையா? பட் அது வந்து வரல. எதையுமே நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுறோம், உதாசீனப்படுத்தப்படுறோம் அப்படின்னா அதுதான் வெளியே வரும், அதுதான் விருச்சகமா வரும். சீமராஜாவில் அவர் சிக்ஸ் பேக் வைக்க சொன்னேன். ஆமாம், அந்த இதை பார்த்து தான் வெட்டிமர சார் வந்து ஒரு கேரக்டர் இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்காரு. என் ரூம்மேட் வந்து கிருஷ்ணா அண்ட் ராம், அவங்க கூட ஒரு 4 வருஷம் நான் ரூமில் தங்கியிருப்பேன். 4 வருஷம் நான் வாடகை கொடுத்ததே இல்லை, அவங்க தான் எனக்கு வாடகை கொடுப்பாங்க. எனக்கு வாடகை கொடுக்க காசு இருக்காது. நீ டேட் சூப்பர் ஸ்டாருக்கு நான் கதை பண்ணியிருக்கேங்க, செம்ம டிஃப்ரெண்டாக இருக்கும். ரகசியமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீ ஆடா அந்த ஸ்கிரிப்ட் பண்ண நாலு கேள் பாம்பாங்க அப்படி பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே ஒரு படம் வருது, ஃபேமிலியோடு போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஃபேமிலியோடு பார்க்க போகிறோம் அப்படின்னாலே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதுலேயும் செம்ம கலர்ஃபுல்லாக, இப்போ நல்லா ஒரு மதுரைக்காரன் அப்படிங்கும்போது நம்ம ஊரும் அப்படியே காமிச்சிருக்காருடா அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு டேரக்டர் தான் பொன்ராம் அவர்கள். ஸோ டிஎஸ்பி பட ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிஸ் இந்தியா 2018 அனுக்ரித்தி வாஸ் அவங்களும் வந்திருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம், நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு வந்து உங்களை நேரில் பார்க்குற, கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் கழிச்சு. ஆனால் உங்கள் படம் எல்லாமே வந்து அதே ஃப்ளோவில், அந்த அதே ஒரு ஜாலி மூடில் அப்படியே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் சீரியஸாக அந்த ஃபைட்டு அது இதெல்லாம் எடுப்பாங்க. உங்கள் படத்தில் அந்த ஃபைட்டும் இருக்கும், பட் அந்த ஜாலி மூட்லேயே வச்சுருப்பீங்கல்ல, அது எப்படி? எப்படின்னா ஒரு அது தப்பானது கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு நீங்கள் வந்து க்ரீன் கலர் டிஷர்ட் போட்டீங்க, நான் எல்லோ கலர் போட்டுருந்துருக்கேன். ஆக்சுவலாக இது குடும்பத்தில் இருக்குது. ஸோ என்னென்னா ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டு தான். இப்போது வெற்றிமாறன் சார் வந்து ஒரு பேட்டர்னில் படம் எடுப்பார், இப்போ நான் ஒரு பேட்டர்ன் எடுப்பேன். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கலாம். அந்த பேட்டர்னில் போகும்போது அதே பேட்டர்ன் கண்டினியூ பண்ணும்போது கொஞ்சம் மாறுதலுக்காக சில நேரம் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். நான் முழுக்க முழுக்க காமெடி படம் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் காமெடி ப்ளஸ் ஒரு ஆக்ஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, எக்ஸ்ட்ரா, எஸ் ஒரு டிஎஸ்பி, ஈமான் மியூசிக்கில் டிஎஸ்பின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்கோம். ஸோ அதுவே ஒரு இதுதான். ஸோ ஒரு ஒரு டிஎஸ்பி கேரக்டர், ஒரு போலீஸ் கேரக்டர் உள்ள வந்தாலே ஒரு ஆக்ஷன் பேஸ் தானே. அதனால் நான் இந்த படத்தை எப்படி நான் டீல் பண்ணேன், ஒரு ஆக்ஷன் காமெடி ட்ராமா. ஒரு 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 திண்டுக்கல்லில் ஒரு சாதாரண பூக்கடை வச்சுருக்கிற ஒரு அப்பா, பையன் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைக்கிற ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் சேர்ந்தால் ஒரு அப்பாவுடைய பையன். அவனுக்கு வந்து அவ்வளோதான் அவனுடைய லட்சியம். ஹீரோ அது பேர் வந்து வாஸ்கோடகம்மா. அவருக்கு வந்து பேர் வேறு எதுவும், எஸ் அவருக்கு வந்து பெருசாக ஒன்றும் பண்ணிடலாம் இல்லை. சிம்பிள் அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பையன். அவன் எப்படி ட்விஸ்ட் ஆகிறான்றதான் அந்த படத்தோட கதைங்க. ஸோ எப்படி டிஎஸ்பிங்கிற ஒரு போஸ்டிங்கை வந்து அவனோட ட்ரீம் இருக்க முடியாது, அவனோட ஒரு ஆசை இருக்க முடியாது, நம்ம எல்லாம் போலீஸான என்ன பண்ணணும்னு நினைப்போமோ அதை எப்படி அவன் பண்ணுறான்றதான் இந்த படத்தோட லைன். ஸோ நீங்கள் சாரோட மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அவரோட டைட்டில்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு பட டைட்டிலுமே வந்து வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே வந்து அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க. இவரோட டைட்டில் அப்டேட்டுக்கே நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா? கண்டிப்பாக. அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில்லாம் சொல்லுங்க, என்னென்ன படம் வருத்தப்படாத வாழ்வர் சங்கம். ஆக்சுவலி சாரோட எல்லா படமும் பாருங்க. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. உங்களுக்கு என்னைக்கா டவுட் வந்திருக்கா, எப்படி இவர் இந்த டைட்டில்லாம் பிடிக்கிறாரு? ஆமாம், வருத்தப்படாத வாழ்வர் சங்கம் அந்த டைம்லலாம் வந்து அது செம ஹிட்ல. ஸோ அதனால எப்படி இப்படி ஒருத்தர் யோசிச்சிருப்பாரு இந்த மாதிரி டைட்டில். அதுக்கப்புறம் நிஜமாவே அந்த மாதிரி சங்கம்லாம் வேற கிரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹைப்பாக தான் எல்லாமே டைட்டிலே சார் வைப்பார். எப்படி சார் அது? ஆமாங்க, டைட்டில் வந்து இப்போ நீ சொல்லிட்டீங்க, இப்போ பிரச்சனையே அதான். அடுத்த படம் டைட்டில் வந்து சாதாரணமாக வச்சா பஞ்சாயத்து ஆயிருமே, அவனு மண்டையை போட்டு பிச்சுக்க வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் சிம்பிளாகவும் நம்ம டைட்டில் வச்சுருக்கோம். கதை டிமாண்டை பொறுத்து தான் டைட்டில் அமையும். மேக்ஸிமம் டைட்டில் வந்து நான் கதை பேஸ் பண்ணியே நான் போயிடுவேன். இதில் அது அப்படி தான் அமைஞ்சது. முன்னாடி படங்கள் அப்படி தான், இந்த சேலஞ்சிங் இருக்குது எனக்கு. எல்லோரும் என்ன என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, உன் டைட்டிலே இப்போ 50 நாள் ஓடினுப்பா முன்னாடி சொல்லுவோம். இப்போ 50 நாள் எந்த படம் வருது அது விஷயம். என்ன ஏமாங்க, இப்போ என்ன 25 டேஸ் தானேங்க அக்ரிமெண்ட்டே போட்டாங்க. தேட்டர்லேருந்து இவ்வளோ தான், இதுக்கப்புறம் ஓடிட்டில் வந்துடும் அப்படின்னு அக்ரிமெண்ட்லேயே வந்துருச்சு. நான் என்ன மறைக்கிறது ஒன்றுமே இல்லை. நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன், அதாவது இப்படின்னா ஒரு படம் பண்ணியிருப்பீங்களே அதில் ஏதாவது பெஸ்ட்டான டைலாக் இருக்கும், அதோட இம்ப்ரெஷன்லேயே அடுத்த படத்தோட டைட்டில் வரும். இப்போ இந்த டிஎஸ்பிங்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணியிருப்பீங்க வருத்தப்படாத வழி பிரசங்கத்தில். டிஎஸ்பின்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு, அவரெல்லாம் கேட்க மாட்டீங்க, என்ன கேட்குறீங்க? எனக்கே தெரியல, சத்தியமா அப்படி நினைக்கலாம். எனி டைம் எங்கள் ரூமில் அந்த படம் தான் ஓடிட்டு இருக்கும். ஒரு டைம் ஓகே, அது ரொம்ப விரும்பி சூப்பர். நான் ஆக்சுவலாக ஒருவேளை அப்படிலாம் எடுத்து தான் வச்சுருப்பீங்க போல அப்படின்னு நினச்சேன். கேட்கலாம், நீங்கள் வந்து இந்த படத்துக்குள்ளே எப்படி கம்மிட் ஆனீங்க? ஏன்னா வந்து 2018 வந்து நீங்கள் மிஸ் இந்தியா வாங்கியிருக்கீங்க, அதுக்கடுத்து வந்து ஒரு 4 இயர்ஸ் வந்து ஒரு பெரிய லாங் வெயிட்.
ஆனால் அதுவும் இல்லாமல் ஒரு பேக்ரவுண்ட்லாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேலே வந்துருப்பீங்க. இந்த படம் சான்ஸ் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலி ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் மூலமாக இந்த மாதிரி ஆடிஷன் தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுது. ஸோ நான் போய் சாரை போய் ஆடிஷனில் மீட் பண்ணேன், ஒரு சீன் சொன்னாங்க, அது மட்டும் ஆடிஷன் மட்டும் பண்ணிட்டு சரி விஜய் சேதுபதி சார் பொன்ராம் சார் அதெல்லாம் நடக்காது நம்ம சரி ஊருக்கே போயிடலாம் சரி நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கே ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் 2018 வின் பண்ணேன் அண்ட் 4.5 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ 2022 முடிய போகுது. ஸோ இட் இவ்வளோ பெரிய லாங் கேப் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்னு பண்ண எனக்கு வந்து ஐ லவ் மூவிஸ், இது வந்து எனக்கு பிடிச்சி பண்ணுற ஒரு விஷயமா. ஸோ கரெக்டாக பண்ணும் அண்ட் 4 இயர்ஸ் வெயிட் பண்ணி இந்த படம் பண்ணதுக்கு இட்ஸ் வர்த் த வெயிட் ஆக்சுவலி. ஸோ அந்த ஆடிஷன் போயிட்டு நான் பாம்பே கிளம்பி போயிட்டேன் அண்ட் ஒரு 2 டேஸில் சார் வந்து கால் பண்ணி ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். ஓ சூப்பர் சார் தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தது தான். அந்த அருவி படத்தில் வந்து ஒரு 3.5 நிமிஷம் டைலாக் வரும், அந்த 3.5 நிமிஷம் டைலாக்காக எந்த ஒரு ஸ்ட்ரக்குமே இல்லாமல் ஒரே டேக்கில் பண்ணியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன், எல்லாருமே பார்த்துருக்கேன், நான் தான் லேட்டாக பார்த்துருக்கேன் போல. ஆமாம். ஸோ நானும் நீங்கள் சொன்னால் அது என்னென்ன தமிழ் நம்ம மொழி எந்த மொழி படம் பண்ணாலும் அந்த மொழி தெரிஞ்சவங்க பண்ணும்போது நல்லாயிருக்கும். அந்த ஏற்றருக்கு ஒரு ஒரு டைலாக் பேசுகிறதுல அவ்வளோ மாடுலேஷன், நீ சொன்ன அந்த அறிவியில் வந்து அவ்வளோ மாடுலேஷன் இருக்கும். ஏற்றம் இறக்கம் எந்த இடத்துல ஏற்றி பேசணும் இறக்கி பேசணும் காமா இதெல்லாம் வந்து ஒரு டைலாக் கொடுக்கும்போது அதை அதை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் இவ்வளோ சேஞ்சஸ் அதில் இருக்கான்னு. ஸோ அது அது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சது வந்து எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, அது ஒரு காரணம் நான் செலக்ட் பண்ணதில்லை. கண்டிப்பாக. அண்ட் உங்களோட படம் அப்படின்னாலே ஹீரோயின் தமிழ் தெரிஞ்சிருந்தாலும் சமா பண்ணாது. எஸ். அண்ட் அதேமாதிரி நீங்கள் வந்து விஜய் சேதுபதி சார் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீனியர் அவர் டக்குன்னு நடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ நமக்கு மொதல் படங்கிறனால ஒரு சின்ன ஹெசிடேஷனோ என்னதான் அவங்க நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருந்தாலும் எந்த மீட்டர் வரைக்கும் போகலான்னு தெரியலையே இவர் எப்படி பண்ணுவாருன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஏன்னா அவர் ஒரே மாதிரி நடிக்க மாட்டார், வெர்சட்டைலாம் வேறு வேறு மாதிரி நடிப்பார். ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? ஆக்சுவலி வந்து அதுக்கு சேது சார் தான் ஒரு பெரிய ஹெல்ப். அவங்க சேது சாராக இருக்கட்டும், சேது சாரோட ஆக்டிங் கோச் பூஜா திவாரி அவங்க செட்டில் இருப்பாங்க, அவங்க எல்லாமே ஒவ்வொரு சீனுக்கு முன்னாடி ரிஹர்சல்லேருந்தே ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலி டைரெக்டாக போய் ஓகே சீன் பண்ணு அப்படின்னு சொல்லிடல யாருமே. எங்களுக்கு ஏடிஸ் கோ டைரக்டர் முத்துப்பாண்டியனாவாக இருக்கட்டும் இல்லை தளபதி சார் அண்ட் தினேஷ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு சீனுக்கு முன்னாடியுமே வந்து ஒரு 20-30 times வந்து ரிஹர்சல் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி சீனுக்கு போவோம். போனோடனே சார் வந்து மாற்றுவாரு, இல்லை இல்லை இது வந்து வேணாம் நம்ம இந்த மாதிரி டயலாக்லாம் போடலான்னு சொல்லி டயலாகே மாற்றி புதுசாக ஏதாவது கொடுத்துருவாரு. ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஓகே. ரொம்ப சீரியஸெல்லாம் இல்லை, ஜாலியாக தான் இருக்கும். பார்த்து கேளுங்க. இல்லை இல்லை ரொம்ப ஜாலியாக இருக்கும். உங்கள் படம் அப்படின்னாலே வந்து நம்மளை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அது எனக்கு எப்பயுமே உங்கள் படத்தை பார்க்கும்போது நீங்கள் உங்களை சூரிய அண்ணனோட கேரக்டரோட கனெக்ட் பண்ணி அதில் வைப்பீங்களோ அப்படின்னு தெரியும். ஸோ கண்டினியூஸாக வந்து உங்களோட நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் உண்மையான அந்த டீம் இருக்கும்போது அதில் பேக்ரவுண்டில் எங்கேயோவா இருந்தவர் இன்றைக்கி உண்மையான படம் வந்தப்போ அதில் ஃப்ரெண்ட்ல இருக்காரு. அவரோட வளர்ச்சி அவரோட கூட அந்த ட்ராவலை பற்றி சொல்லுங்கள். நானும் சூரிய ஒரே ஏஜ் தான். இது நானும் பிரதர் வந்து ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் நான் டேட் எஸ்ஏ சந்து சார்கிட்ட சிஏடியாக இருந்தேன். அப்போ அவங்க ரூம் எடுத்துட்டாங்க, லோயா காலனியில் ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. அப்போவே அவர் ரூமில் போய் தான் நாங்கள் கதை பேசுகிறது டிஸ்கஸ் பண்ணுறது அப்போ இருந்து அவரோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் வந்து யாருக்கும் தெரியாத டைம் பண்ணிக்கிறதா. இப்போ வெண்ணிலா கப்பிக்குள்ள தான் அவர் என்ட்ரி ஆனார். அதுக்கு முன்னாடி எனக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெற்றி மாறன் சார் படத்தில் வந்து ஒரு சூப்பராக ஒரு லீடரோட பண்ணுறாரு. அதோட ஷார்ட்ஸ் மேக்கிங்லாம் காமிச்சார், உண்மையிலே செம்ம எஃபர்ட் எடுத்திருக்காரு. அவர் எப்போ இதெல்லாம் தகுதி ஆனவர்னா சீமராஜாவில் அவர் 6-pack வைக்க சொன்னார். அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ரெடி ஆகிட்டார் அப்படின்னு. அந்த சில அந்த இதை பார்த்து தான் வெட்டிமாறன் சார் வந்து ஒரு கேரக்டர் இன்ஸ்பிரேஷன் ஆகியிருக்காரு. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ விதை அங்கே போட்டது. ஸோ அவரோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த படம் வரப்போகுது, நானுமே வெயிட்டிங். அவரோட மேக்கிங்லாம் எனக்கு காமிப்பார் அப்பப்போ. அவர் ரொம்ப அடி, இங்கெல்லாம் ஃபுல்லாக அடி அவருக்கு, மூணு நல்ல காயம். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஃபைட்டில் ரோப் போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வளர்ச்சி வந்து நான் ரொம்ப பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக அவரோட உயரம் மேலே மேலே போகணுங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ நீங்கள் வந்து சாரோட படத்தில் இருக்க ஒரு ரொம்ப ஃபேவரட்டான டைலாக் உங்களுக்கு பிடிச்சதா? ஏன்னா அவங்க படத்தில் எல்லாத்துலேயுமே எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு டைலாக் வந்து செம
பயங்கர ட்ரெண்டிங் ஆயிரும். எனக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ல ஸ்ரீதேவியா அந்த ஹோல் கேரக்டரே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். நம்ம வந்து லைட்டா ஊர் சைடு தான், திருச்சியில தான் நான் வளர்ந்தேன் இல்ல, சோ அந்த அவங்க அந்த அந்த மாதிரி தான் எக்ஸாக்டா நடந்துப்போம், லைக் பிடிச்சிருந்தாலும் அந்த மாதிரி பிடிக்காத மாதிரி. சோ அந்த ஹோல் அந்த கேரக்டரோட சினாரியோவே ரொம்ப நல்லா செட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஒரு கேரக்டர் பேசின எதுவா இருந்தாலும் இட்ஸ் ஒன் மை ஃபேவரட் அண்ட் மை ஃபேவரட் மூவி. நவரசால வந்து நீங்க பஸ் மெயினா வச்சு ஒரு படம் எடுக்கிறதா இருந்துச்சு இல்லையா? ஸோ நாங்கள் அது வரும்னு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருந்தோம். நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்டோரியை பத்தின ஓரளவு ஐடியா இருந்துச்சு, ஓகே இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது வந்து வரல எங்களுக்கு. கொஞ்சம் என்னடா அது வரல, எனக்குமே வரலன்னு வருத்தம். எனக்குமே வரலன்னு வருத்தம். நான் சூப்பரா இப்ப கூட அதை பார்த்தேன், சாட்ட சூப்பராக இருக்கும். என்ன பிரச்சனைனா அதை நாங்கள் ரிலீஸும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸோட. என்ன பர்பஸ் என்ன காரணத்தினால அதை பண்ணனு யாருமே எங்களுக்கு கரெக்டாக சொல்லலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக எடுத்து வச்சுருக்கேன். அதை அவங்க ஏன் அதை யூஸ் பண்ணலன்னு தெரியல. அது கேட்டால் ஒரு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் டீலிங் சொல்கிறாங்க, என்ன கருமோ நமக்கு தெரியல. பட் நாங்கள் செம்மையாக எடுத்து வச்சுருக்கோம், இன்றைக்கி அப்பப்போ ஓடு போவேன், செம்மையாக இருக்கும். சின்ன சீக்கிரம் தான் நீங்களே போட்டு, ஆமாம் சூப்பராக நான் பார்த்துக்கிட்டேன். உனக்கு காமிக்க கூடாதுங்க அக்ரிமெண்ட் அப்படி இருக்குங்க, நான் கூட அப்படி நடப்பேன். விட்டுலம்மா யூடியூப்ல அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களே, அது எனக்கு வரலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கண்டிப்பா சூப்பர் மேட்டர் அது பாருங்க. எதையுமே நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுறோம், உதாசீனப்படுத்தப்படுறோம் அப்படின்னா அதுதான் வெளியே வரும், அதுதான் விருச்சகமா வரும். அந்த வகையில் இது வரும் ஒரு நாள். ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம பொதுவாகவே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் ரோல்ஸ் தான் இருக்கும். அதை தாண்டி வந்து அந்த ஸ்டீரியோடைப்பை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டம் இருக்கும். நீங்கள் அதில் எது ரொம்ப இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுல நோட்டபுளாக இருப்பீங்க, இது பண்ணணும் பண்ணணும்? ஆக்சுவலி ரம்யா கிருஷ்ணனோட அந்த ஹோல் அந்த சீக்வன்ஸ் வித் ரஜினி சார் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அந்த மாதிரி இன்னுமே வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் யாருமே பண்ணவே இல்லை. பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அண்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கேரக்டர்ஸ்மே யாரும் எழுதவும் இல்லை அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் ஐ வுட் லவ் டு டூ. ஓகே. ஸோ அந்த டைலாக், ஏன்னா நீங்கள் டைலாக்லாம் அப்படியே ஃப்ளோவாக சொல்கிறீங்களே, ஸோ எங்களுக்காக அந்த நீலாம்பரி டைலாக், ஏன்னா இன்கேஸ் நீங்கள் நடிச்சு அது எல்லா ஏன்னா அண்ணனோட படம் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க பார்த்து அடுத்து ஒரு கேரக்டர் கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் நடித்தது பிடிச்சி அடுத்து எந்த டேரக்டர் வேணாலும் அதே மாதிரி ஒரு கேரக்டர் கூப்பிடலாம் அவங்கள ட்ரீம் ரோலுக்கு. ஸோ அதனால் பர்ஃபெக்டாக அதே பாடி லாங்குவேஜில். ஓகே எனக்கு பாடி லாங்குவேஜ் ஓகே. உனே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு தெரியுமா, வயசானாலும் அழகும் ஸ்டைலும் உன்னை விட்டு மாறவே இல்லை. திண்டுக்கல்ல பர்டிகுலரா நீங்க எடுக்கிறதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? அண்ட் அதே மாதிரி நாங்க பார்த்தோம் ஷூட்டிங் டைம்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போச்சு, அதை பத்தி எப்படி சொல்லுங்க? பல ப்ராப்ளம் வரதான் செய்யும், நல்லவேளை நான் எப்படி கேக்குறதுன்னு தயங்கி அப்படியே இழுத்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க, நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது க்ரௌடாக இருந்தாங்க. இப்போ அங்கே வந்து ஒரு டீம் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க முடியாது, நான் வெயில் உச்சி வெயில். ஸோ ஜூனியர் அது பப்ளிக் க்ரௌடு பஸ் ஸ்டாண்டு மற்றவங்க தொந்தரவாக இருக்கக்கூடாது, நம்ம அதெல்லாம் பார்த்து பார்த்து கேப்பில் கேப்பில் நாங்கள் எடுப்போம். அப்போ அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி வருவாங்க, தயாராக இருக்கணும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒரு அன்வான்டாக ஒரு டேச்சுக்காக வேலை செய்வாங்க. அதை வந்து செல்ஃபோனில் எடுத்து போகிறதுக்காக பண்ணுவாங்க, நம்மளை தூண்டுவாங்க, நம்ம உட்காரணும் வெளியேற்றுவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நமக்கும் ஷூட்டிங்கும் வேலை நடக்கணும். பார்த்தேன் செம்ம க்ரௌட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஷூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க எடுக்கிறவங்களும் பிரேக்குன்னு சொல்லிட்டு போயிட்டோம், கலைஞ்சு போயிட்டோம். என்ன பண்ண முடியும், ஸ்கூட்டத்தை கலைங்கடா சங்கத்தை கலைங்கடா எனக்கு கலைச்சு போய் சாப்பிட்டு வந்து பார்த்து ஒருத்தர் திரும்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். திரும்பி அவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்களா? அவங்க வரல, அவங்க போயிட்டாங்களே முடிச்சுட்டு போயிட்டாங்க, நாங்கள் திரும்பி வந்து எடுத்தோம். அவ்வளோதான், பிரச்சனைன்னு வந்தால் பிரேக் விடுங்கன்னு அர்த்தம். கரெக்டான டைம்ல பிரேக் அதுவே கேக்குது, பிரேக் விட்டுருந்தோம் அவ்வளோதான். அண்ட் அதே மாதிரி சார், நம்ம சிவானனை வச்சு நீங்கள் மூவிஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம விஜய் சேதுபதி சாரே வச்சு பண்ணியிருங்க. ரெண்டு பேரையும் வச்சு பண்ணும்போது ஏன்னா ரெண்டு பேருமே சமக்காலத்தவர்கள் இருப்பாங்கல்ல, ஒரே டைமில் உள்ள வந்து ஒரே டைமில் பயங்கர ஷைனாக டாப்க்கு போயிட்டு இருந்தவங்க. ஸோ அந்த ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, இவங்க இவங்க அப்படின்னு, அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமான ஃபீலிங் தான், ஏன்னா ரெண்டு பேரும் சமகாலத்தில் வர பெரிய ஹீரோக்கள். நாளைக்கு வரலாற்றில் ரெண்டு பேரும் வச்சு படம் பண்ண டேரக்டர்ன்ற பேர்,
ரெண்டு பேருமே வேற வேற திசைன்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயன் சாருடைய திசை வேற மாதிரி, இவரோட திசை வேற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு பேரோடையும் நான் பயணிச்சிருக்கிறேங்கிறது எனக்கு பெருமையான விஷயம்தான். இது வந்து கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரெண்டு பேரோட ஒர்க் பண்ணும்போது, சிவகார்த்திகேயன் சாரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ், இவரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு மாதிரி. ரெண்டு இல்லை, ஆக்சுவல் நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ நம்ம விஜய் சேதுபதி சார்னால் நம்ம டைலாகை கொடுத்தா வந்து அவர் பல மாடுலேஷனில் ஒன்று சொல்லுவார். ஆனால் சிவகார்த்திகேயன் பொறுத்தளவு அவரோட ஸ்டைல் தான் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அவர்கிட்ட நிறைய வேரியேஷனுங்கிறத தாண்டி அவரோட அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு. நான் மாறி போனால் விட மாட்டேறீங்க, இழுத்து வரீங்க. இல்லை, அதை தான் நான் ஆக்சுவலாக கேட்க வந்தேன். அதை பற்றி சொல்லுங்க. அது வந்து என்னென்னா, சிவா சாரும் விஜய் சேதுபதி சாருக்கான காண்டுகள் எல்லா ஹீரோக்களுக்குமே அது வந்து தேவைப்படும். ஸ்கிரிப்டை அவனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றணும். அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவனுக்கு என்ன வரும்னு இருக்குல்லையா. இப்போது வேற ஒரு ஆர்டிஸ்ட் பேசக்கூடிய டயலாக் கொடுத்துருந்தோம், அதே மாதிரின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இவங்க இந்த கேரக்டர் உள்வாங்கிட்டு இவங்களோட மைண்ட் செட் இருந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி போன படங்கள், அதுக்கு முந்தைய படங்கள்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஆமாம். இப்போ சிவா சார் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு ஒரு சீன் சொல்கிறேன்னா, அவருடைய அண்டர் ப்ரொடக்ஷன் ஒரு மூணு படம் பண்ணிகிட்ருப்பார். நான் ஒரு சீன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு சீன் ஏதாவது ஒன்று கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் இது இந்த மாதிரி இருக்குது, அது எங்களுக்கு தெரியாது இல்லையா. அண்டர் ப்ரொடக்ஷனில் ப்ரொடக்ஷனில் ஒரு மூணு படம் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் என்ன கதைன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்களுக்கு தெரியும், படம் பண்ண போகிற அவங்களுக்கு தெரியனால நாங்கள் சொல்கிற சீன் அவங்க சொல்லி இது இப்படி எனக்கு நான் மாற்றிக்கிறேன் சார் சொல்லுவாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. சிவா சாரும் பண்ணுவார், சேது சாரும் பண்ணுவாங்க. அது இம்ப்ரூவ்மெண்ட் தான். அடுத்ததாக விஜய் சேதுபதி சாரோட பர்த்டே அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேக் வெட்டி சம்பவம் ஆச்சு. அந்த சம்பவத்தை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஒரு நார்மலாக கேக் வெட்டினதாக கொஞ்சம் பெரிய நெய்ப்பை வச்சு வந்து அந்த கத்தி ஒன்று வச்சுருந்தோம். ஆமாம், சீக்வன்ஸில் அந்த கத்தியை கொண்டு போய் நாங்கள் வந்து நான் கேக் வாங்கிட்டு போகல, நான் கத்தி காமி தான் போனேன். இது மாதிரி தலைவர் நம்ம மாதிரி பண்ணிக்கலாம், ஓகே சூப்பராக இருக்கு, எங்கள் ஆஃபீஸ்லேயே கொடுத்துருங்க, நாங்கள் வச்சுக்கிறோம். ஓகே சார், நீங்களே வச்சு சேதுன்னு கேட்டார். ஆ ஓகே, நீங்களே ஆஃபீஸில் வச்சுங்க அப்படின்ட்டு அந்த கத்தி எடுத்து பார்க்கும்போது நம்ம இன்னொரு நண்பர் அமரீஷ் மியூசிக் டைரக்டர் அவர் அவர் வந்து பர்த்டேக்காக கேக் வாங்கிட்டு வந்தார். கேக் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு. நாங்கள் உள்ளே உட்காந்து பேசியிருந்தோம், கத்தியை வச்சு பேசியிருந்தோம். இந்த மாதிரி கேக் வந்திருக்கிறோன்னே நான் வெளியே வந்து பேசிட்டு கத்தி பார்த்தீங்கன்னா, சரி மெழுகுவத்தி ஏற்றி ஏற்றுனாங்க, கத்தி தானே கத்தி கிடைக்கல. ஓகே, அப்போது என்ன வரலான்னு போது இந்த கத்தி இது எங்களுக்கு இதெல்லாம் ஆகும்னு தெரியாது. இன்னும் கதைப்படியே வந்து அந்த கத்தி ஒரு முக்கியமான கேரக்டர்னால சரி அப்படி கத்தி இப்படி வச்சார், அதுதான் அடைஞ்சி என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. அப்படியே அது பெருசாக வரல, அப்படி தான் இருந்துச்சு வழியே, ஒரு ரவுடிசமாக அப்படி அப்படிங்கிறதான் இல்லாது ரொம்ப யதார்த்தமாக நடந்தது. அது இது மாதிரி ஆச்சு. ஓகே, இந்த மேட்டர் வாழ்க்கையில் வந்து ரோட்டில் நீங்கள் நடந்து போகிறீங்க, ரோட்டில் எச்சு துப்பக்கூடாதுன்றது துப்புனா சட்டப்படி குற்றம் தெரியுமா உங்களுக்கு? சட்டப்படி குற்றம்? ஆமாம், தெரியுமா தெரியாது. உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு வாட்டி நாங்கள் அவுட்டோர் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அது வந்து ஒரு தெருவுக்குள்ளே அந்த சாங் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளேருந்து நல்ல வடையும் நல்ல நல்ல மெதுவாட்டு ஸ்மெல் நல்ல எங்கெல்லாம் வெளியே வரைக்கும் ஸ்மெல் நல்லா வந்துச்சு. ஆக்சுவலி அப்போ வந்து சேது சார் நான் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சேது சார் பசிக்குதா அப்படின்னு, ஆமாம் சார் எனக்கும் பசிக்குது, உங்களுக்கு பசிக்குதா, ஆ எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு ஒரு குடிசை வீடு தான், அங்கே போயிட்டு ஆ நீங்கள் சாப்பிட்றீங்களே எங்களுக்கு வாசனை வந்து எங்களுக்கும் பயங்கரமாக பசிக்குது கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போய் அவரே போய் கேட்டு ஆ இதான் எங்கள் ஹீரோ நீங்கள் போய் அவங்களுக்கும் எங்கள் அவங்களுக்கும் ஒரு பிளேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு வாசலே உட்காரணும் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு வாசலே உட்காந்து சாப்பிட்டு அவங்கள்ட்ட உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு அப்புறம் வராரு. இந்த மாதிரி ஒருத்தங்களை வந்து ஆக்சுவலி நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹம்பிளாக போய் அவரே போய் சாப்பாடு ஆ கொடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட்டு ஆ சூப்பராக இருக்குது கொஞ்சம் சட்னி போடுங்க அப்படின்லாம் சொல்லி சாப்பிட்டு வராரு. அந்த மாதிரி ஒருத்தர் நண்பர்கள் நம்ம எடுத்துட்டா ரொம்ப நம்பக்கூடிய நண்பர்கள் விரல் விட்டது என்ற அளவு தான் இருப்பாங்க. நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருந்தாலும் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ்னா நீங்க யாரெல்லாம் சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து சினிமா சம்பந்தப்பட்டதுல வந்து ஃபர்ஸ்டோட வந்து ராஜேஷ், ராஜேஷ் அவர் எங்கூட ஒர்க் பண்ண முத்துக்குமார் அவர் நண்பர் அவர் தளபதி இவங்களாம் அந்த காலத்தில் முத்துக்குமார் நான் முன்னாடி டிகிலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். முத்துக்குமார் இதெல்லாம் சினிமாவில் ஒர்க் பண்ண நண்பர்கள், அதாவது அறிமுகம் இல்லாதவங்களாம் அவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு ரொம்ப.
எனக்கு ஊரில் வந்து பாஸ்கர்னு ஒரு ஃப்ரெண்டு, அவர் தான் எனக்கு வந்து பஸ் ஏற்றி அனுப்பிச்சுட்டோம்ல. ஓகே, டயர்டாகடா அப்படின்னு. அப்புறம் அமாவாசின்னு ஒரு கேரக்டர், அமாவாசி பேர் அமாவாசி தான், என் கிளாஸ்மேட்டு. ஓகே, ராசகர்னு ஒரு மாப்பிள்ளை அவர். இவங்கெல்லாம் தான் நான் சினிமாவில் வளர்றதுக்கு ஒரு காரணம். இந்த சென்னை வந்தோடனே ராஜேஷ் அறிமுகம், வசந்தகிருஷ்ணன் என் ஃப்ரெண்டு, இன்னைக்கு வரைக்குமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு முக்கியமான நண்பர்கள் அவர், ராஜேஷ் அண்ட் முத்துக்குமார், இப்படி நிறையா இருக்காங்க. என் ரூம்மேட் வந்து கிருஷ்ணா அண்ட் ராம், அவங்க ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க கூட ஒரு 4 வருஷம் நான் ரூமில் தங்கியிருப்பேன், 4 வருஷம் நான் வாடகை கொடுத்ததே இல்லை, அவங்க தான் எனக்கு வாடகை கொடுப்பாங்க. எனக்கு வாடகை கொடுக்க காசு இருக்காது, நீ டைரக்டர் ஆகாது போதும் அப்படின்னு சொல்லிலாம் ஹெல்ப் பண்ண கிருஷ்ணா ராம். அந்த அந்த கதை உண்மையிலே நடந்தது, அந்த வாழைப்பழம். ஆமாங்க, உண்மையிலே நடந்தது, ரியல் நடந்தது தான் சொல்கிறேன். அதான் ரியல் நடந்ததுன்னா எல்லாமே அப்படி நடந்துடாது இல்லையா? இல்லை ஒரு ஒன்று நடந்திருக்கோ அதை வச்சு நான் பில்டப் பண்ணிக்கிறேன் தானே, அது உண்மையில நடந்த சீன் தான் அது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த மதுரைக்காரனுக்கு கையை கத்தி வரல வீச்சா, அது ஒரு செம்மையான காமெடி சீன். ரொம்ப நாளாக இன்னும் நல்ல வேலை, நல்ல தேங்க்யூ உங்களுக்கு என்னோட நண்பர்களை ஞாபகப்படுத்த சொன்னது. சில இடங்களை கேட்கறது இல்லை, நானும் வாழ்ந்தே சொல்ல முடியாது, என் நண்பர்களை எங்கே தான் நான் தேங்க்ஸ் சொல்கிறது. தேங்க்யூ. நீங்கள் வந்து இப்போ வரிசையாக பெரிய ஹீரோஸ் எல்லாம் வச்சு படம் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த கேப்பில் உங்களுக்கு வந்து உங்களோட அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஹீரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு சில வந்து சூப்பர் ஸ்டாருக்கே அவர் அந்த வயசில் இதெல்லாம் பண்ணியிருந்தால் செம்மையாக இருந்திருக்கும்ல அப்படிங்கிற தாட்டி எங்களுக்கு வரும். சரி, அந்த மாதிரி இப்போ நீங்கள் பண்ணுற ஸ்டோரியில் இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ்லாம் இன்க்ளூட் பண்ணால் வந்து செம்மையாக இருக்குமே, இவங்க இந்த கேரக்டர் பண்ணால் இன்னும் பயங்கரமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கதை இன்றைக்கி எழுதியிருக்கீங்களா? யாருக்கெல்லாம் எழுதியிருக்கீங்க? சூப்பர் ஸ்டாருக்கே நான் கதை பண்ணியிருக்கேங்க. என்ன மாதிரி? அது வந்து என்ன மாதிரி கதை அப்படி சொல்ல முடியல, ஜாலியான ஸ்டோரியா இல்லை வந்து அடிதடி? மாஸ் பிஎன்சி, மாஸ் பிஎன்சி அப்படி ஒன்று கதை பண்ணேன். அவருக்கு அது புதுசாக இருக்கும், செம்ம டிஃப்ரெண்டாக இருக்கும். ரகசியமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நீயாடா அந்த ஸ்கிரிப்ட் பண்ண நாலு கேள்வி பாருங்க அப்படி பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மீட் பண்ண சான்ஸ் கிடைச்ச ஏதாவது கண்டிப்பாக சொல்லலான்னு ஒரு ஐடியா நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், முயற்சி பண்ணிட்டுருக்கேன். இந்த படத்துக்கு அப்புறமா, ஏன்னா இப்போ நல்ல படங்கள் எல்லாமே பார்த்துட்டு டக்குன்னு கூப்பிட்டு பாராட்டுறாரு, இந்த படத்துக்கு அப்புறமா கூப்பிடுவாருன்னு கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேங்க. ஓகே, கண்டிப்பாக சார். ஃபஸ்ட் ஃபிலிமாக உங்களுக்கு வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஏன்னா அந்த தேட்டரில் நம்மளை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம்னு. அண்ட் அதேமாதிரி உங்களோட படங்களே ஒரு ஜோஷ் மூடில் இருக்கும், நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க பட ரிசல்ட் எப்படி. கண்டிப்பாக அதை தாண்டி நாங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஜாலி மூடில் ஒரு படம் பார்க்கணும்னு. ஸோ ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு ரெண்டு பேர் சொல்லுங்கள். ஷியோர், இந்த படம் வந்து ஒரு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான், காமெடி ஆக்ஷன் ட்ராமா. அதில் ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு சேது சார் வந்து இப்போ சமீப காலமாக ஒரு வில்லனாக கண்டினியூவாக நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப நாள் ஒரு கேப் ஒரு கடைசியாக அவர் வந்த படம் மாமனிதன் ஆகட்டும், காத்தோகள் ரெண்டு காதலாக இருக்கட்டும், அது நல்லா ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட அவர் வில்லனாக விக்ரம் படம் பண்ணி பண்ணார். இப்போ இந்த படம் பார்க்கும்போது இந்த படங்கள்லேருந்து வேறுபட்டு ஒரு முழு ஹீரோவாக, ஒரு ஃபுல் படம் முழு ஹீரோவாக, இவருடைய பெர்ஃபார்மன்ஸை இவர் ஹேண்டில் பண்ணதிடம், இவர் இந்த போலீஸ் டிஎஸ்பி கேரக்டர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு, ஒரு மாசம் ஒரு காமெடியாக ஒரு என்டர்டெயினாக ஒரு படமாக இது இருக்கும். அந்த நம்பிக்கையோட இந்த படத்தை பார்க்க வரலாம். 2.5 hours வந்து நல்லா ஃபேமிலியோடு வந்து நல்லா சிரித்து ஹாப்பியாக 2.5 hours முடித்து போகும்போது ஹாப்பியாக ஒரு படம் பார்த்துட்டு போனால் கண்டிப்பாக டிஎஸ்பி வந்து பாருங்கள். அண்ட் ஆல்சோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம், ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் விஷ்ணு, ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி சக்ஸஸ் நீங்கள் சந்திக்கலாம். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.